நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ஆவடியை அடுத்த திருநன்றவூர் நந்தம்பேடு கம்பர் தெருவைச் சேர்ந்தவர் தான் நரேந்திரன். இவர் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். நரேந்திரனுக்கு அதே போதியை சேர்ந்த பெண்ணுடன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் திருமணமும் நடைபெற்றது. இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில்தான் நரேந்திரனுக்கும் ஆவடியை அடுத்துள்ள சுதேசி நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இவர்களுக்குள்ளான நட்பு காதலாக மாறியுள்ளது. நரேந்திரன் தனக்கு ஏற்கனவே திருமணமாகிய குழந்தை ஒன்று இருப்பதையும் சிறுமியிடம் மறைத்துள்ளார். மேலும் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசை வார்த்தைகளையும் கூறியுள்ளார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இதன் காரணமாக அந்த சிறுமியும் கருவுற்றதாக கூறப்படுகிறது. ஆட்டோ டிரைவரான நரேந்திரனான இந்த பழக்கத்தை சிறுமி வீட்டில் சொல்லவில்லை என்றாலும் முழி பூசணிக்காயை சேற்றில் மறைத்த கதையாக அவருடைய வயிறு காட்டி கொடுத்தது. இந்த செய்தி சிறுமியின் பெற்றோருக்கு தெரியவர வயிறு குறித்து விசாரித்துள்ளனர். முதலில் ஆட்டோ டிரைவர் காதலன் பற்றி சொல்ல மறுத்த சிறுமி ஒரு கட்டத்தில் அவருடனான காதலையும் அதனால் ஏற்பட்ட கருவையும் பற்றி கூறியுள்ளார். இதனால் அதிர்ந்து போன பெற்றோர்கள் ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியை பலாத்காரம் செய்த ஆட்டோ ஓட்டுநரான நரேந்திரனை கைது செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது பொன்னேரி சிறையிலும் அடைத்துள்ளனர்.